ஃப்ரெண்ட்ஸ், இது மீனாட்சி வீட்லேருந்து பேசுகிறோம். இன்றைக்கி எங்கள் ஆயா வந்து அவரைக்காய் முட்டை பொரியல் செய்யலான் இருக்காங்க. இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் வாங்க. ரெண்டு முட்டை, கருவேப்பிலை, அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம், சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் கால் கிலோ அவரைக்காவை நறுக்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். வானல் வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். வானல் சூடாகட்டும் கொஞ்சம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு அஞ்சு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அஞ்சு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கோங்க. சின்ன ஸ்பூன் அஞ்சு ஊற்றிக்கலாம். நல்லா சூடாகட்டும். இப்போ வந்து கடலைப்பருப்பு சேர்க்க போகிறோம். அப்புறம் கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பும் கொஞ்சம் கடுகு உளுத்த பயிரும் ஜீரகம், அப்புறம் பெருஞ்சீரகம் போட போகிறோம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை எடுத்து போடலாம். எல்லா வெங்காயத்தையுமே போட்டுடலாம். போட்டதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருந்த கருவேப்பிலை எடுத்து போடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்குங்க. இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அவரைக்காயை போடலாம். கால் கிலோ அவரைக்காயை போடலாம். சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் வதக்குங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ ஒன்று நல்லா வதக்குங்க. இப்போ வந்து அந்த தண்ணி வந்து அவரைக்காவ நல்லா அப்சார்ப் பண்ணணும். இப்போ மூடி வச்சுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம மீதி செய்யலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். தண்ணி ஒரு 75% அளவுக்கு அந்த அவரைக்காவை அப்சார்ப் பண்ணியிருக்கு. நல்லா தண்ணி அப்சார்ப் பண்ணியிருக்கு. இப்போ ஒன்று நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வச்சுருந்தா ரெண்டு முட்டையை உடச்சி அதில் ஊற்றலாம். இதை ஊற்றுனதுக்கப்புறம் உடனே கிளறக்கூடாது. கிளறிட்டால் நம்ம செய்ய போகிற அவரைக்காய் முட்டை பொரியல் வந்து டிஷ் வந்து கொஞ்சம் இதாகிடும், அதனால் வந்து ஸ்பாயில் ஆகிடும். அதனால் வந்து நம்ம கிளறாமல் இருக்கணும். நம்ம ஒரு 1 மினிட் கழித்து நம்ம கிளறிக்கலாம். இப்போ மூடி வச்சுருங்க. இப்போ திறந்து பார்க்கலாம்.
இப்போ திறந்ததுக்கப்புறம் நல்லா கிளறிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இந்த அவரக்காய் முட்டை பொரியலை வந்து நம்ம ரசத்துக்கு, சாம்பாருக்கு, இட்லி, தோசை, அப்புறம் வந்து நம்ம சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். எங்கள் பாட்டி செஞ்சது இது. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நல்லா கிளறுங்க. நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறிக்கோங்க. இப்போ நம்ம கடைசியா கொஞ்சோண்டு மிளகுத்தூள் சேர்த்துக்க போறோம். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். மிளகுத்தூள் ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேங்க. டேஸ்டான சுவையான அவரக்காய் முட்டை பொரியல் ரெடி. இந்த சமையலை நீங்கள் செஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பராக வந்திருக்குன்னா கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.